மத்திய அரசின் ஜல்ஜீவன் திட்டத்தின் கீழ் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே 20 கோடி ரூபாய் மதிப்பில் குடிநீர் இணைப்பு வழங்கும் திட்டம் மற்றும் புதிய தடுப்பணைகளுக்கான பூமி பூஜையை சட்டப்பேரவை துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராம் தொடங்கி வைத்தார். ஆர் பொன்னாவரம் புளியம்பட்டி சந்தேகவுண்டம்பாளையம் உள்ளிட்ட பகுதிகள் பயனடையும் வகையில் இந்த திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளது. இதன் மூலம் பாதுகாப்பான குடிநீர் வழங்கப்படும் என்று பொள்ளாச்சி ஜெயராமன் தெரிவித்தார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் சாத்தனூர் அணையை புனரமைக்கும் பணிகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் சந்தீப் நந்தூரி நேரில் ஆய்வு மேற்கொண்டார். உலக வங்கி நிதி உதவியுடன் அணையில் புனரமைப்பு மற்றும் மேம்படுத்தும் திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. இதற்கான பணிகள் குறித்து ஆய்வு செய்த ஆட்சியர் பூங்கா பகுதி மற்றும் புனல் மின்நிலைய பகுதிகளையும் பார்வையிட்டார். காஞ்சிபுரத்தில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை சரிபார்க்கும் பணியை மாவட்ட ஆட்சியர் மகேஸ்வரி ரவிக்குமார் தொடங்கி வைத்தார். அடுத்த ஆண்டு நடைபெறும் சட்டப்பேரவை தேர்தலுக்காக கொண்டுவரப்பட்ட வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மாவட்ட சேமிப்பு கிடங்கில் வைக்கப்பட்டுள்ளன. இதனை சரிபார்க்கும் பணிகள் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளின் பிரதிநிதிகள் முன்னர் நடைபெற்றது. சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள 10 நீதிபதிகள் இன்று பதவியேற்க உள்ளனர். காலியாக இருந்த நீதிபதிகள் பரிந்துரை பட்டியலுக்கு குடியரசுத் தலைவர் நேற்று முன்தினம் ஒப்புதல் அளித்தார். இவர்கள் அனைவருக்கும் சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி ஏ பி சாஹி இன்று பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். 2020 ஆண்டிற்கான WSO சர்வதேச விருது சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் உள்ள பாதுகாப்பிற்கான சர்வதேச தொழில்முறை பாதுகாப்பு சங்கமான WSO ஆண்டுதோறும் பாதுகாப்பு தரநிலைகளை மிக சரியாக கடைபிடிக்கும் நிறுவனத்திற்கு சர்வதேச விருதினை வழங்கி வருகிறது. சமூகத்தின் நல்வாழ்வுக்காக தனித்துவமான அக்கறை காட்டுதல் அடிப்படையில் மெட்ரோ ரயில் நிலையத்திற்கு இந்த ஆண்டுக்கான விருது வழங்கப்பட்டுள்ளது. அரசு பள்ளி மாணவர்களுக்கு வழங்கிய 7.5% இடஒதுக்கீட்டின்படி தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் கட்டணம் செலுத்த முடியாததால் காத்திருப்பு பட்டியலில் வைக்கப்பட்டுள்ள 7 மாணவர்களுக்கு இடம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு உறுதியளித்துள்ளது. இது தொடர்பான வழக்கு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு விசாரணைக்கு வந்தது. தமிழக அரசின் உறுதிமொழியை பதிவு செய்த நீதிபதி விசாரணையை வெறும் 11 தேதிக்கு தள்ளி வைத்தார்.